வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கோணங்கள், அவற்றில் இருக்கக்கூடிய பின்னணி தகவல்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக இளையராஜா தரப்பு மற்றும் வைரமுத்து இடையேயான இந்த வார்த்தை மோதல் சார்ந்த விஷயம் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். அதே போன்று அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நாம் முதலாவதாக T20 உலகக்கோப்பைக்கான இந்திய கிரிக்கெட் டீம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, என்ன எதிர்பார்க்கப்பட்டது, என்ன ஏமாற்றமாக இருந்தது போன்ற விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து கர்நாடகாவில் தற்போதைய எம்பியாக இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவண்ணா மீதான இந்த பாலியல் குற்றச்சாட்டு சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இது அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தலுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டது ஏன் என்ற அந்த கேள்வி உட்பட பல முக்கியமான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அது சார்ந்த பல விஷயங்களையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களான ஊட்டி, கொடைக்கானலுக்கு இ பாஸ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதில் முன்வைக்கப்படக்கூடிய சாதக பாதகமான அல்லது ஆதரவு எதிர்ப்பான கருத்துக்கள் என்ன என்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்பொழுது இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இளையராஜா தரப்பு மற்றும் வைரமுத்து இடையேயான இந்த வார்த்தை மோதல் பற்றிய உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இதுல நம்ம ஆட்களை விட்டுருவோம், அந்த கருத்தை மட்டும் நம்ம ஆராய்வோம். 75 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற இந்திய திரைப்பட இசையை கேட்கிற அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற தலைமுறை வரைக்கும் இப்ப தெருவில் இறங்கி நம்ம மைக்கு நீட்டி இசையா மொழியா அப்படின்னு கேட்டா எந்த ரசிகனுக்கும் சந்தேகமே இல்லாம 100 விழுக்காடு எல்லாருமே இசையும் மொழியும் சேர்ந்துதான், இது 50 விழுக்காடு அது 50 விழுக்காடுன்னு பாமரன் கூட சொல்லுவான், எல்லா தலைமுறையை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு இப்படி ஒரு விவாத பொருளா இருக்குன்னு எனக்கு தெரியல. இது தனிப்பட்ட அந்த மனநிலைகள் மோதல் தான் ஒழிய நம்ம இதுல குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, இப்போ இந்த திரைப்படத்துக்குள்ள பாடல்கள் இசைன்றது உலகத்திலே வேற எந்த நாடுகளிலும் இல்லாத இந்தியாவுக்கே உரித்தான ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு கோட்பாடு. அதனால இப்ப நம்ம பேசுறது வெறும் இந்திய திரைப்பட பாடல்களை வைத்து மட்டும்தான் முதல்ல விளங்கிக்கணும். ஒட்டு மொத்தமா இசையா நம்ம அணுகல. இந்திய திரைப்பட இசையில், திரைப்பட பாடல்களில் இசையா மொழியா என்று கேட்டால் அதற்கான விடையை எப்படி ஆராயலாம்? இப்ப அந்த பாடல்ன்றது திரைப்படத்துல எங்க வருது? ஒரு திரைப்படத்துல அடிப்படையா உரையாடல் வசனம், அதற்கு அடுத்தது உரையாடல் கூட தேவைப்படாத வார்த்தைகளே இல்லாம அந்த சூழலின் உணர்வுகள் அற்புதமான பின்னணி இசை மூலமா வழங்க முடியும்னு ஒரு திரைப்படத்தை எழுதின உருவாக்குற இயக்குனர் நினைச்சா அதை இசையமைப்பாளர்கிட்ட சொல்லி இந்த 1.5 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடங்கள் திரையில வசனங்களே இருக்காது சார், இது வந்து உங்களோட பின்னணி இசையில தான் நீங்க இதுக்கு உயிர் கொடுக்க போறீங்கன்னு சொல்லி பல இசை அமைப்பாளர்கள்ட்ட சொல்லி இப்படி உயிரூட்டப்பட்ட எத்தனையோ காட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம். முதல்ல உரையாடல், பிறகு பின்னணி இசை. ஆனா இந்திய திரைப்பட இசையை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இல்லாம மூணாவதா ஒரு பரிமாணம் இருக்கு. அங்கதான் இந்த இந்திய திரைப்படல்கள்ல வர பாடல்கள், பாடல்களுக்கு என்ன அவசியம் வருது? இப்ப எழுத்தாளர் இயக்குனரும் என்ன நினைக்கிறாங்க, அந்த இயக்குனர் என்ன சொல்ல வர்றாரு, உரையாடல்களின் மூலமாக சொல்ல முடியாத, வெறும் பின்னணி இசையின் மூலமா மட்டும் சொல்ல முடியாத இந்த சூழலின் ஆழத்தையும் அழுத்தத்தையும் நீட்சியையும் கதாபாத்திரங்களின் உணர்வுகளையும் கனவுகளையும் எண்ணங்களையும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள 3-4 நிமிடத்துக்குள்ள பார்வையாளர்கள்ட்ட ஆடியன்ஸ்ட கொண்டு போய் வலிமையா சேர்க்கணும்னா இந்த பாடல் தான் உதவும்னு அவர் உறுதியா நம்புறதுனாலதான் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஒரு பாடல் காட்சியை வச்சுட்டு என்ன பண்றாரு, இசையமைப்பாளர்கிட்ட வந்து நேரா இதுதான் சூழல், இந்த உணர்வுக்கு எனக்கு ஒரு ராகம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவரு போடுற மெட்டை எடுத்துக்கொண்டு போய் பிறகு ஒரு அதுக்கு அந்த காட்சிக்கு பொருத்தமான இவர் எழுதுனா இது நல்லா அழுத்தமா வரும் அப்படின்னு நினைக்கிற பாடல் ஆசிரியர் கூப்பிட்டு பாடல் எழுத வைக்கிறாங்க. இசை உருவாக்கப்படுகிறது, மொழியும் வந்து சேர்க்கிறது, பாடல் உருவாக்குறது. இப்ப இதுல இசையா மொழியா? சில சமயங்கள்ல ரொம்ப அழுத்தமான காட்சிகள்ல வார்த்தைகளுக்கு வரிகளுக்கு முக்கியத்துவம்னா அந்த காலத்துல எல்லாம் இன்னைக்கும் உண்டு, அந்த காலத்துல அதிகமா இருந்தது. முதல்ல பாடலாசிரியரை தான் கூப்பிடுவாங்க, அவர் தான் பாடல் எழுதுறாரு. அதற்கு பிறகு அது இசையமைப்பாளரிடம் கொடுக்கப்படுகிறது, அவர் மெட்ட அமைக்கிறாரு, பின்னணி இசையமைக்கிறாரு, நம்ம எல்லாம் ரசித்து கேட்கிற ஒரு பாடலா உருவாகுது. இப்ப இசையா மொழியா? இப்ப அழகா வைரமுத்து வந்து அன்னைக்கு மேடையில் சொன்ன அந்த மேற்கோளை மட்டும் நான் சொல்றேன், இசை இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் இசை இல்லை. இதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒரு உணவுக்கு மதிய உணவு சாப்பிட்றோம், லஞ்சுன்னு சாதம் முக்கியமா குழம்பு முக்கியமானா வெறும் சாதத்தை எப்படி சாப்பிட முடியும்? உப்பு கூட போடாமல் வெறும் சாம்பார் எப்படி குடிக்க முடியும்? அது ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த உணவு.
ரொம்ப அடிப்படை இல்லையா, இசை இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் இசை இல்லைன்னு சொன்னார். அடுத்ததா இதனுடைய அடுத்த பரிமாணமா அவர் இன்னொன்னு ரொம்ப அழகா சொன்னாரு, சில பாடல்களில் இசை மேலோங்கி நிற்கும், சில பாடல்களில் மொழி மேலோங்கி நிற்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கிட்டே போக முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம ஒண்ணும் புதுசா வைரமுத்துவோட இந்த கருத்தோட இன்னொரு வரியையும் அவர் சொன்னார். இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்தவர்கள் ஞானி, அறியாதவர்கள் அஞ்ஞானி என்று சொல்லும் போதுதான் அது இளையராஜா மற்றும் வைரமுத்துவிற்கு இடையான ஒரு பணிப்போர் சார்ந்த ஒரு கருத்து அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ இது ஒரு தனிப்பட்ட மோதலாக கடக்கணுமா, அல்லது இசையா மொழியா என்ற அந்த தத்துவத்தையும் சேர்த்து இதில் பேசப்பட்டதுனால இது ஒரு கலைத்துறைக்குள்ளான பிரச்சனையாக பார்க்க வேண்டுமா என்ற கேள்விகள் எழுது. அழகான ஒரு விளக்கம் தான். இது தனிப்பட்ட மோதல். நம்ம வந்து பொதுவா எல்லாரும் உணர வேண்டிய, அறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து ஆராய்ந்தோம். இசையா மொழியானா இசையும் மொழியும் சேர்ந்தாதான் திரைப்பட இசை, திரைப்பட பாடல். அதற்கு பிறகு அவர் சொன்ன கருத்து, அதற்கு வருகிற எதிர்கருத்து, இதெல்லாம் தனிப்பட்ட மோதல்கள். அதை நம்ம உட்காந்து விவாதிக்க ஆராய அலச வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லை, இதில் ஏன் வந்து இந்த கேள்விகள் எழுப்பப்படுதுன்னா, இளையராஜா அவர்கள் காப்புரிமை பெறுவதற்கான முயற்சி சார்ந்த ஒரு விமர்சனம் தான் இதுவா? அப்போது அந்த காப்புரிமை என்பது தன்னோட படைப்பிற்கான காப்புரிமை பெறுவதற்கு அவர் முயற்சிக்கிறார், அது பெரிதாக விமர்சிக்கப்படுதா அப்படின்ற கேள்வி எழுது. இந்த காப்புரிமை வந்து ரொம்ப நம்ம விளக்கமாக ஒரு நீண்ட தனிப்பட்ட விவாதத்தில் விவாதிக்க வேண்டிய ஒரு கருப்பொருள். நானும் இது குறித்து பொதுமக்களோடையும் எல்லாருக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்த என்னுடைய கோணத்தில் இதை நான் விவரித்து மக்களுக்கு சொல்லணும் என்று காத்துட்ருக்கிறேன். அது இன்னொரு தருணத்தில் நம்ம விவாதிப்போம். விவாதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் அவர் சொல்லுவது, இந்த காப்புரிமை தனக்கு என்று சொல்கிறதுல பாதி உண்மையும் இருக்கிறது, பாதி பிழையும் இருக்கிறது. பிழை அவருடையதல்ல, இந்த சட்டம் உருவாக்கப்பட்டு இருக்கிற அமைப்பு விதம். இதை குறித்து நம்ம இன்னொரு தருணத்தில் நிச்சயமா அழைக்க இதை குறித்து நம்ம பேசுவோம். இல்லை, இப்போ என்ன வழக்கமாக இருக்கு, இப்போ ஒரு ஒரு பாடல் அமைக்கப்படுது அப்படின்னா யாருக்கிட்ட அதற்கான உரிமை என்பது இருக்கு? தயாரிப்பாளர்கிட்ட இருக்கா, அல்லது இசை அமைக்கக்கூடிய இசையமைப்பாளர்கிட்ட இருக்கா? எது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கு? இப்போ நீங்கள் ஒரு வரையில் கேட்கிற இந்த கேள்விக்கு ஒரு வரையில் விடை சொல்ல முடியும்னா இன்னும் தருணமே நமக்கு தேவையில்லையே. அதில் பெரிய தவறுகள் எல்லாம் இருக்குது. எப்படி தவறு, எங்கெங்கெல்லாம் தவறு, எது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் நான் விளக்கி சொல்லணும்னா அதுக்கு ரொம்ப கால அவகாசம் தேவை. அந்த காப்புரிமை நம்ம இன்னொரு பக்கத்தில் வச்சுக்குவோம். ஏன்னா அது வந்து 1956 கிட்ட தொடங்கினதில், அதுக்கு பிறகு அதில் சின்ன சின்ன திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த காப்பிரைட் லான்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதுவே நமக்கு ஒவ்வாது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, எந்த உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு புதிய கோட்பாடு, ஒரு புதிய இசை வடிவம் இந்திய நாட்டில் இருக்கும் பொழுது வெளிநாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த காப்பிரைட் லா வந்து இந்தியாவுக்கு ஒத்து வராது. அது ஏன் ஒத்து வராதுன்றது தான் நம்ம விளக்கமாக நம்ம முதல்ல இருந்து ஆராய்ந்து மக்களுக்கு சொல்ல வேண்டி வரும். ரொம்ப நீண்ட விளக்கம் தேவைப்படுவாங்க. ஓகே, இப்போ ஒரு கலை சார்ந்த அந்த படைப்பாளிகளுக்கான உரிமையை ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய ஒரு தேவை என்பது இப்போ இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா. இதை வந்து ஊடகங்கள், உங்களை மாதிரியான ஊடகங்கள் தான் முன்னெடுத்து செய்யணும். இதுதான் கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கும். இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம பொதுத்தளத்தில் வைக்கும் பொழுது அது வந்து உரியவர்களால் விவாதிக்கப்பட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்திய திரைப்பட இசை வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மாறுதலை உண்டு பண்ணும். இந்த தேவையில்லாத தனிப்பட்ட கருத்து மோதல்கள், உரிமை பிரச்சனைகள் எதுவுமே எழாது. இந்த அடிப்படையை மாற்ற வேண்டி வரும். ரொம்ப சுருக்கமாக தீர்வு எங்கே வரணுன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். விளக்கம் இல்லாமல் நீங்கள் கேட்டது யாருக்கு உரிமைன்னு கேட்டால், என்னுடைய கருத்தின்படி என்ன மாற்றம் வரணும்னா அது தயாரிப்பாளருக்கு தான் சேர வேண்டும். யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னா, தயாரிப்பாளருக்கு, இசையமைப்பாளருக்கு, அந்த வெளியீட்டு நிறுவனம், இவர்கள் மூவருக்குள்ளே இது சமமாக பிரிக்கப்பட வேண்டும். அல்லது ஒரு வெவ்வேறு விழுக்காடுகளில் கூட பிரித்து கொள்ளலாம். அதற்கும் நான் ஒரு வடிவமைப்பு தயாரித்து வைத்திருக்கிறேன். இதை குறித்து ஏன், இதுக்கு எப்படி நம்ம அறைவாக முடியுன்ற லாஜிக்கை சொல்லணும் இல்லையா, அந்த ப்ராசஸ் மக்கள் விளங்கிக்கிட்டால் தான் இதை வெளியில் விவாதிக்கப்பட்டு இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்க இந்த ஸ்ட்ரீம்லைன் அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அந்த காப்பிரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கோரும் போதுதான் இந்த தனிப்பட்ட மோதல்கள் அப்படின்ற பிரச்சனைகளை திரு இளையராஜா சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுதா? உண்மைதான். அதனாலதான் இவர் தனியா போராட வேண்டியதா இருக்கு. இது ஒரு சட்டமா, சட்ட திருத்தமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு வகையில உருவாக்கப்பட்டா
நம்ம ஒவ்வொருத்தராக தனித்தனியாக மோத வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ அவர் பண்ணுறதில் நியாயம் நிச்சயமாக இருக்கிறது, ஆனால் முழுக்க நியாயம் அவர் பக்கம் இல்லை. அதை ஏன் அவர் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியலைன்னா சட்டம் அப்படி இருக்குது. அதனால் மாற்றங்கள் இங்கே நிகழ்ந்தாதான் இதை தனிப்பட்டவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எப்படி பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது ஒரு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு சமூகத்தில் எந்த உரசல் மோதல் பிரச்சனை வன்முறை நடந்தாலும் அவர்கள் சட்டத்தின் வழியாக தீர்வு காண்கிறார்களோ அது போல எல்லாருக்கும் உரிய உரிமம் வந்து போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதை ஒருவர் தனியாக கையில் எடுத்துக்கொண்டு அவர் மக்களை விரோதிக்கிறது போலவும் அவர் ஏதோ அவர் மட்டும் தனியாக தவறு பண்ணுறது போலவும் அப்படியெல்லாம் ஏன் ஒரு உருவம் ஒரு நமக்கு பிம்பம் கிடைக்குதுன்னா அது இந்த தவறான சட்டம் நடைமுறையில் இருக்கிறதுனால தான். அது திருத்தப்பட வேண்டும். இந்தியாவுக்கென்று தனி சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். ஓகே, இப்போ இதில் வந்து சட்டம் உருவாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் தனிப்பட்ட மோதல்கள், இப்போ மக்கள் இது குறித்த ஒரு தவறான கருத்தை சொல்றது இல்லாமல் கலைத்துறைக்குள்ள இருக்கிறவங்களே வெவ்வேறு கருத்துக்கள் சொல்றது மூலமாக ஒரு ஆரோக்கியமற்ற சூழல் தமிழ் சினிமாக்குள்ள உருவாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இதை நம்ம தமிழ் சினிமான்னு சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நான் இந்திய திரைப்பட இசைன்னு சொல்கிறேன். இந்த சட்டத்தை எடுத்து நடைமுறைப்படுத்தி வடிவமைத்தது எல்லாமே மும்பையில் அமர்ந்திருக்கிற அந்த திரைப்பட சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான், அங்கே இருக்கிற பெரிய ஆட்கள் தான். இங்கே இருக்கவங்க யாரும் ஒன்றுமே நம்ம வெறும் விமர்சனமும் ஆலோசனைகள் மட்டும்தான் சொல்கிற இடத்துல இருக்கிறோம். இப்போவும் அது அங்கேருந்து தான் நகர்த்தப்பட வேண்டும். அதனால இது தமிழ் திரைப்பட இசைனுக்குள்ள சுருக்கணும்னா ஒன்றும் மாற்றம் நிகழாது. மாற்றம் அங்கே மும்பை திரைப்பட நகரத்தில் நிகழ வேண்டும். அவர்கள் தான் இதை முன்னெடுத்து செய்ய முடியும். இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஜேம்ஸ் வசந்தன். நன்றி.